हेलो फ्रेंड्स वेलकम टू गौदी समयल என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போறோம் ரிபன் பகோடா இது எப்படி ஈஸியா சாஃப்ட்டா செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் ரிபன் பகோடாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் 400 ग्राम பச்சரிசி மாவு 200 ग्राम கடலை மாவு 1 டீஸ்பூன் தலமிளகாய் தூள் இது மீட்டு மிளகாய் பொடி நான் மிளகாய் பொடி அரைக்கும் போது மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டேன் வெறும் மிளகாய் பொடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் பெருங்காயத் தூள் 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்ப எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு இப்ப 1 கிளாஸ் கடலை மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 கிளாஸ் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க மாவு ரெண்டு நல்லா சலிச்சுக்கோங்க மாவு ரெடி பண்ணிக்கலாம் ப்ளேட்ல மாவு ஆட் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வெண்ணெய் வெள்ளை எள்ளு மிளகாய் பொடி பெருங்காய தூள் உப்பு கடலை மாவு நல்லா mix பண்ணிக்கோங்க சுத்தி நல்லா mix பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எடுத்தனே ஊத்திடாதீங்க மாவு செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா தளிச்சி ஆட் பண்ணிக்கோங்க மாவு ரெடி பண்ணிட்டேன் பாருங்க தொட்ட கையில ஒட்ட கூடாது அதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க இதே மாதிரி பட்டை அச்சு எடுத்துக்கோங்க இதல நம்ம ரிபன் பகோடா செய்ய போறோம் வாங்க செய்யலாம் मेल बबल्स अडंगणुम अडंगना नूल सैड तिरुपणुम अडंगी वंदिरुक्कु नम्म तिरुप्पिक्कलाम अलग கிறிஸ்லன் பெரியவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பார்த்தனே செஞ்சு பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க மறக்காம கௌதி சமயல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்